ஹாயா பிரான்சிஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உலகத்திலேயே நடந்த ஒரு காஸ்ட்லியான ஒரு விபத்தை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட வர நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் இப்போ பண்ண வீடியோ அப்லோட் பண்ணேன், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கே வந்துடும். ஸோ எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இந்த விபத்து ஃபஸ்ட்டு எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விபத்து வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு இராணுவ கப்பலில் நடந்த விபத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த விபத்து எப்போ நடந்தது அப்படின்னா, கடந்த ஜூலை மாதம் நடந்தது. எங்கே நடந்தது அப்படின்னா, சாண்டியாகோ துறைமுகத்தில் நடந்தது. ஸோ இந்த விபத்துக்கு உள்ளான கப்பலோட பேர் என்ன அப்படின்னா, போன்ஹாம் ரிச்சர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அமெரிக்க இராணுவ கப்பல். இந்த இராணுவ கப்பல் வந்து எப்போ கட்டமைக்கப்பட்டது அப்படின்னா, 1998 வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி அமெரிக்க இராணுவத்துக்கு பயன்பாட்டுக்கு வந்தது. ஸோ 1990 2020 வரை இருந்திருக்கு இந்த கப்பல். ஸோ இந்த கப்பலில் வந்து எப்படி தீ விபத்து ஏற்பட்டது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது சாண்டியாகோ துறைமுகத்தில் வந்து இது கடந்த ஜூலை மாதம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போ வந்து தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த தீயை அணைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4 நாட்கள் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்போ எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கப்பலாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லவே தேவையில்லை. அது மட்டும் இல்லை, இந்த கப்பலை வந்து 1998 வந்து கட்டமைச்சாங்க பார்த்தீங்களா, அப்போதைக்கு வந்து $700 மில்லியன் வந்து செலவழித்து கட்டமைச்சா சொன்னாங்க. ஸோ அதை வந்து இப்போதைக்கு உள்ள மதிப்பில் இது பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $1.2 பில்லியன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து அது மட்டும் இல்லை, இந்த கப்பல் சரி தீ விபத்து நடந்து போச்சு. ஸோ அமெரிக்க அதிகாரிகள்லாம் ஒன்று கூட்டுறாங்க. ஸோ என்ன இது இந்த கப்பலை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அப்போ வந்து சில விஷயங்கள் பிடிபட ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, இந்த கப்பலில் வந்து தீ விபத்து நடந்ததுனால கிட்டத்தட்ட 60% வந்து இந்த கப்பல் வந்து எரிஞ்சு நாசமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கப்பலை வந்து வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க அல்டர்னேட்டிவ் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இதை வந்து ரீஸ்டோர் பண்ணலாமா, இதை வந்து புதுப்பிக்கலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. புதுப்பிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2.5 பில்லியன்லேருந்து $3.2 பில்லியன் ஆகும் அப்படின்ட்டு எஸ்டிமேஷன் வருது. ஸோ அப்போ புதுப்பிக்கிறதுக்கு நான் நியாயமே இல்லை. ஏன்னா ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஒரு புது வார்ஷிப் நீங்கள் கட்டணும் அப்படின்னாலே, புது கட்டமைக்கணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட $4.2 பில்லியன் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. $4 பில்லியன் ஒரு நல்ல கப்பலே வந்து கட்டமைச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஏன் இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சி கைவிடப்படுது. அது மட்டும் இல்லை, இதை புதுப்பிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5-7 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 60% பாகங்கள் வந்து இந்த இதில் வந்து எரிஞ்சு நாசமாக போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இதை வந்து கட்டமைக்க புதுசாக புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அந்த முயற்சியை வந்து கைவிட்டுறாங்க இராணுவம். அதுக்கடுத்து வந்து இதை வந்து சரி இதை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஷிப்பாக மாற்றிக்கலாமா, இப்போ இருக்கிற வசதிகளை வச்சு இது ஒரு ஹாஸ்பிட்டல் ஷிப்பாக மாற்றலாமா அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட அதுக்கே வந்து $1 பில்லியன் ஆகும் அப்படின்னு எஸ்டிமேஷன் வருது. ஸோ ரெண்டாவது முயற்சியும் கைவிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து இராணுவ உயரதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனசாக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கப்பலை வந்து நம்ம கைவிட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அதாவது கப்பல் உடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வந்து ஸ்கிராப்புக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதே வந்து நடந்த ஒரு காஸ்ட்லியான விபத்தாக வந்து சமீப நாட்களில் பார்க்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை இப்போ வந்து உடைக்கிறதுக்கு அனுப்பணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இதை உடைக்கிறதுக்கே. ஸோ அப்போ அந்த கப்பல் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே உங்களோட கற்பனைக்கு விட்டுறேன். ஸோ இவ்வளவு பெரிய கப்பலை வந்து இவ்வளவு தூரம் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் அவங்களால காப்பாற்ற முடியல. கிட்டத்தட்ட 4 நாள் வந்து அந்த கப்பலில் இருந்த தீ தான் வந்து இவ்வளவு மோசமான ஒரு நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தீ விபத்து வந்து எதனால் நடந்தது அப்படிங்கிறத வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இன்னும் வந்து அதுக்கான வழக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த கப்பல் வந்து எதுக்காக சாண்டியாகோ துறைமுகத்தில் வந்து நிறுத்தப்பட்டது அப்படின்னா, அதாவது F-35B அப்படிங்கிற ஒரு நவீன ரக போர் விமானங்கள்லாம் வந்து இந்த கப்பலில் வந்து நிற்பதற்கான வசதிகள்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு வசதிகள்லாம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலைக்காக தான் வந்து சாண்டியாகோ துறைமுகத்தில் நிற்கும்போது தான் இந்த மாதிரியான ஒரு மோசமான விபத்து நடந்து அந்த கப்பல் வந்து மறுபடியும் யூஸ் பண்ண முடியாமலே ஸ்கிராப்புக்கு போகிறதுக்கு இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இதே மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. ஸோ எப்போ பண்ண வீடியோ பண்ணுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு எந்த வீடியோ நீங்கள் சொல்லலாம். ஸோ சுவாரஸ்யமான இன்னொரு தகவலை சொல்லுங்கள்.